ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இப்போது பெரும்பாலும் நம்ம ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சிகளில் நிறையா தெய்வங்களை பார்த்தாலும் நரசிம்மமூர்த்தி அப்படின்னும், நரசிம்மம்னாலே உக்ரகம். பல தடவை நான் உங்ககிட்ட வலியுறுத்திருக்கேன், நரசிம்மர் படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் வழிகள் சொல்லியிருக்கிறேன். இப்போது மைய கருத்து என்னென்னா, விவசாயத்துக்காகவே ஒரு நரசிம்மர் இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்குது நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவில், கத்திரி அப்படின்னு பேர் அந்த ஊர். இந்த ஒரு இந்த ஊரை விளக்குவதற்காக கூட ஒரு இசை கலைஞர் கத்திரி கோபால்நாத்னா உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். மதனப்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு சிறிது தூளையில் இருக்கிற ஹைதராபாத் ரோடு, சென்னை ஹைதராபாத் திருப்பதி ஹைதராபாத் ரோட்டில் இந்த கத்திரி இருக்குது. இந்த கத்திரியில் வந்து கதிர் நரசிங்க பெருமாள்னு வேறு அவருக்கு கோயில் சிறுசாக இருந்தாலும் ரொம்ப வரப்பிரசாதி. அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்தில் வறட்சியல் காணும் பொழுது கடும் பாடுபட்டு ஏற்றம் இறைத்து விவசாயம் பண்ணும்பொழுது அந்த விவசாயத்தை காக்க வேண்டிய காலகட்டத்துக்கு மக்கள் வந்தாங்க, அந்த விவசாயத்துக்கு பாதுகாப்பு பண்ணணும். அப்போ அங்கே சுயம்பா தோண்டி இருக்கக்கூடிய நரசிம்மரை வணங்குறப்போ அவா பாதுகாத்தரா சில இதிகாசங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஹைதராபாத்தில் இருக்கிற இவங்க ஃபுல்லாக கத்திரி தான் சொல்லுவாங்க அவரை. அந்த கத்திரி நரசிங்க பெருமாளை போய் பாருங்கள், நரசிம்மர் எப்படி சிரிப்பாருங்கிற அந்த அதிசயம் அற்புதம் உங்களுக்கே விளங்கும். இதில் விவசாயத்தை பாதுகாக்கிறது மட்டும் அல்லாமல் மனித குலத்தையும் பாதுகாக்கிறார். இன்றைய நவீன வளர்ச்சியில் ஹைவேஸ் பைபாஸ்லாம் போட்டு அந்த ஊர் வந்து செழிப்பமாக இருக்குது. இப்போயே நம்ம அந்த ஊரை இப்படி பார்க்கும் பொழுது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெருமாள் எவ்வளவு காத்து ரட்சித்து அந்த விவசாயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் காத்தார். நரசிம்மரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லா பெருமாள் கோயிலையும் நரசிம்மர் இருப்பார். நரசிம்மர் வந்து சக்கர தலைவருக்கு பின்னாடி இருக்கிறாருங்கிறத உங்ககிட்ட உணர்த்திருக்கிறேன். திருவண்ணாமலை சாமி ஒன்றோட ஒன்றோட தொடர்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நினைக்க வேணாம். சுவரசியம் மட்டும் இல்லாமல் அந்த தெய்வங்களுடைய அனுகூலங்களை கால அவகாசமின்றி குறுகிய காலத்தில் உங்ககிட்ட உணர்த்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ விவசாயத்துக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய நிலங்களை பாதுகாக்கணும், அடுத்த வந்து பொய் பத்திரம் போட்டு விற்றுறக்கூடாது இல்லையா. இன்றைக்கி சொத்தை பாதுகாக்கிறது கடுமையாக இருக்குது. அதுபோக விவசாய நிலம் வீடு வாசலை பாதுகாப்பதற்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனநிலைகளையும் தெளிவுபடுத்தி, நரசிம்மர் சிரித்த கோலத்தோடு இருக்கக்கூடிய அரும் பெரும் கோயில் ஒரே தெய்வம் கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலை வணங்கி, அந்த நரசிம்மர் அவர் மட்டும் சிரித்ததோடு இல்லாமல் நமக்கும் இனிமையான வாழ்க்கையை கொடுப்பார்னு பிரார்த்தனை பண்ணி, உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்புவனம் கோரக்நாதர் அடிமை, டி ஆனந்த் ஆழ்வார். வணக்கம்.